வணக்கம் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற செடியோட பேர் வந்து பிரண்டை செடிங்க பொதுவாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் மாத்திரைகள் இல்லாமல் மருத்துவர் உதவி இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம பாரம்பரிய உணவு முறையை கடைபிடிச்சடைய போதுங்க அதில் மூலிகை பொருளையும் உணவாக்கி அதையே உடலுக்கு மருந்தாக்கி வாழ்ந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்தி தந்த ஒரு பொருளில் முக்கியமான ஒன்று தான் இந்த பிரண்டை செடிங்க பிரண்டைக்கு வந்து வச்சிரவல்லி அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு இது வந்து நிறைய ஒரு மருத்துவ பயன்பாடுடைய தாவரம் அப்படின்னே சொல்லுவாங்க இது வந்து கொடி தாவரம் பற்றை காடுகள் வேலிகளில் வளருதுங்க இதோட முழு கொடையும் மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுது அதாவது பிரண்டையில் ஓலைப் பிரண்டை உருட்டுப் பிரண்டை இனிப்பு பிரண்டை புளிப்பு பிரண்டை முப்பிரண்டை நிறைய வகைகள் இருக்குது பிரண்டைக்கு வந்து பொதுமா எ என்ன பண்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை நல்லா பலப்படுத்துறதுக்கூடிய மருந்தாக தயாரிக்கிறதுக்கு தான் இந்த பிரண்டை ரொம்ப பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ரத்த மூலத்துக்கான மருந்தாகவும் வாயு பிடிப்பு கை கால் குடைச்சனுக்கு மருந்து தயாரிக்கவும் இதை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீர் பற்றான இதான தண்டு வந்து நல்லா பக்க விளிம்பு கொண்டது பூக்கள் வந்து கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்குங்க இதோட பழம் வந்து கருப்பு நிறமாக இருக்கும் பொதுவாக வெப்பமண்டல இடங்களில் அதிகமாக வளரக்கூடிய கொடி வகையை சேர்ந்தது தான் இந்த பிறண்டை இந்தியாவிலும் இலங்கையிலும் அதிகமாக காணப்படுதுங்க சதை பற்றான ஏறு வடிவத்தண்டுகளுடைய ஏர்கொடி வடிவம்டையது இந்த பெரண்டை பற்று கம்பிகளும் மடலான இலைகளும் கொண்டிருக்கும் சாறு உடலில் பட்டால் நமச்சல் ஏற்படும் சிவப்பு நிற உருண்டையான சிறிய சதை கனியுடையது தான் இந்த விதை இது வந்து கொடி மூலம் இனப்பெருக்க செய்யப்படுகிறது இது வந்து ஆண் பிறண்டை பெண் பிறண்டை ரெண்டு இரண்டு வகை இருக்குங்க பெண் பிரண்டையின் கணு வந்து ஒன்றிலேருந்து ஒன்றை ஒன்றரை அங்கலம் வரைக்கும் ஆண் பிரண்டையின் கணு வந்து ரெண்டிலிருந்து மூணு அங்கலமும் இருக்குங்க இலைகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் முள் இல்லாமல் பெருசாக இருக்கும் இது வந்து காரத்தன்மையும் கொஞ்சம் எரிப்பு குணமும் இயல்பு கொண்டது தான் இந்த இலைகள் இதனோட தண்டு வேறு பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்டது சதைப்பற்றான நாற்கோண வடிவு தண்டுகளுடைய ஏறு கொடி பற்று கம்பிகளும் மடலான இலைகளை கொண்டு இருக்கிறோம் சாறு உடலில் பட்டுச்சுன்னா நமச்சல் ஏற்படும் சிவப்பு நிற உருண்டையான சிறிய சதை கனியுடையது தான் இதோட விதை கொடி மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படும் இது காரத்தன்மையும் எரிப்பு குணமையும் கொண்டது இது மூலம் வயிற்றுப்புண்ணு தாது நட்டம் வாயு அகற்றல் பசி மிகுந்திருந்தால் நுண்புழு கொள்ளுதல் இதெல்லாம் வந்து இதை தடுக்கும் பண்புடையது தான் இந்த பிரண்டையோட முக்கிய குணம்னு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேதி வாந்தி இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற வாந்தி பேதிக்கெலாம் ஒரு கிராம் அளவில் பாலில் இந்த உப்பை கரைச்சி மூன்று வேளை கொடுக்க குழந்தை வாதி பேதி குணமாகும் சரியாமையும் குணையாம குணமாகறையும் பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கிராம் வடித்த கஞ்சியில் மோரில் கலந்து கொடுத்தோன்னா சரியாயிடுங்க வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கும் இது சரியாகும் அது மாதிரி மூலம் தாது நட்டம் இருக்கிறவங்களுக்கு பிறண்ட உப்பை ஒரு ரெண்டு கிராம் அளவு ஜாதி காய் ஒரு அஞ்சு காரம் க கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா தாதுநாட்டம் குணமடையும் வீரியம் பெருகும் உடம்பு நல்லா வன்மையாக இருக்கும் செரிக்காமல் இருக்கிற பிரச்சனைக்கு பிறண்ட இலையையும் தண்டையும் நல்லா உலர்த்தி காய வச்சு அதை சூரணம் செஞ்சு அதனோட சுக்குத்தூளோ இல்லை மிளகு தூளோ சமாளவாக எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்தோன்னா செரிக்காமல் இருக்கிற பிரச்சனை வந்து சரியாயிடும் அதே மாதிரி நெய் விரு நெய்யை விட்டு பிறண்ட தண்டை நல்லா வறுத்து துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டோன்னா வயிற்று பொறுமல் சிறுகுடல் பெருகுடல் புண் எல்லாம் நீங்கி நல்லா பசி உண்டாகும் பிறண்ட தண்டை வந்து நெய்யை விட்டு வறுத்து அரைச்சி ஒரு பார்க்க அளவு தினமும் ரெண்டு வேலை நா ஒரு எட்டு நாட்கள் சாப்பிட்டோன்னிங்கன்னா மூட நோய் வந்து உடனே சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் காது வலிக்கும் காதுலேருந்து சீழ் வடிதலுக்கும் இந்த பிரண்டையை தீயில கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சாறு பிழிஞ்சு ஒரு ரெண்டு துளி காதில் விட்டோன்னா வலி உடனே சரியாகும் மூக்கில் வடிகிற ரத்தம் நிற்கவும் இந்த சாற்றை ரெண்டு அல்லது மூணு துளி மூக்க விட்டோம்னா இந்த சாற்றை தகுந்த அளவில் உள்ளுக்குள் கொடுத்து வந்தோன்னா பெண்களுக்கு உண்டாகும் மாத விளக்கு கோளாறுகளும் சரியாகுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க